ஹலோ ரிவன் கோத்ரஜ் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு கம்மியான வழியில் நல்ல ஒரு கம்பெனி ஏசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோத்ரஜ் ஏசி வந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஓபுல் ஏசி வந்து வாங்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு வந்து இருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசியோட மாடல் நேம் கோதரேஜ் ஐசன்ஸ் டெக்னாலஜி ஃபை நான் கன்வெர்ட்ரபிள் இன்வெட்டர் ஸ்பிளிட் ஏசி ஹெவி டியூட்டி இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஏசியோட ஐ கீ ஸ்பெக்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இதை வந்து ஐசன்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏசியில் ஒரு சென்சார் இருக்கும் உங்கள் ஏசி ரிமோட்டில் ஒரு சென்சார் இருக்கும் ரிமோட்டில் வந்து சென்சார் வைக்கிற மாதிரி யாருமே ஒன்றும் தரல கோத்ரேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு ரிமோட்டில் சென்சார் வச்சிருக்காங்க பார்த்திங்கனா நம்ம போட்ட கையில் வச்சு ஆண்டில் பண்ணுவோம் அப்போ நம்மக்கிட்ட ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் நம்ம டெம்பரேச்சரில் சென்ஸ் பண்ணிவிட்டு ஏசிக்கு இண்டிகேட் பண்ணும் இண்டிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணணும் இது கான்செப்ட் கான்சப்ட் ஹெவி டியூட்டினா என்ன பார்க்கலாம் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டை கூட கூலிங்க தர முடியுற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆண்டி டஸ்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு இந்த ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரூம்ல இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இடம் டிஸ்ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த இன்வெட்டரில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பவர் சேவிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு லோ பவரில் அதிக கூலிங்கை தராமாதிரி இந்த இன்வெர்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ஏசியோட பவர் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அடுத்து இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து கூலிங் கூலிங்கிறதுக்காக காப்பர் வந்து பொதுவாக லோ பவர் தான் கன்சியம் பண்ணணும் இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி பட்டா துருப்பிடிக்காமல் இருக்க காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ரஸரில் ஆன்டி கோட்டிங் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆண்டிகரப்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க தண்ணி பட்டா பிடிக்காம இருக்க ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா மாசிஸெலாம் இருக்கும் அது எதுவும் அப்சர் பண்ணாம இருக்கா லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ஆன்டி ப்ளூ ப்ளூஃபின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டு இது எந்த ப்ராண்டுமே தருங்க பட் கோத்ரேஜ் வந்து பிசிபியில் ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சைலண்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவாக மோட்டர் வந்து ரன் ஆகும்போது சவுண்ட் வரும் அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சைலண்ட் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆன்டி மைக்ரோபியல் செல்ஃப் கிளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இந்த செல்ஃப் கிளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக வந்து இருக்கு அடுத்து பொதுவாக காற்றுல வந்து பேட்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் அடுத்து இந்த ஏசியில் ஆத்ரீ டூன்ற ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ நெஸ் ஃபைவ் ஒன் கன்வெர்டபுலாம் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் ரூமில் ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் கரெக்டாக போதும் அப்போ ஃபைவ் ஒன் கன்வெர்டபுலாக மோட் ஃபைவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரன் ஆகும் அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து உங்கள் ரூம்ல வந்து ஒரு அஞ்சு இருக்கீங்கன்னா நீங்கள் மோட் டூ வந்து சூஸ் பண்ணுங்க ஆனால் இப்போது உங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வந்து வருவாங்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க மோட் ஒன் வந்து கொடுத்துருவாங்க அந்த மோட் ஒன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டென் பெர்சன்ட் ரன் பண்ணுறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பீப்புக்கு கூலிங் வந்து கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏசியோட வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து இருக்குது வாரண்டி வைஸ் பார்க்கும்போது சூப்பர் இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸே பார்த்துடும் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக ஆகிட்டே இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கினோன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியாவில் இந்த ப்ராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால தான் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுவாங்க ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்காது நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் ஏசின்றது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது ஏசின்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போது நல்ல பொருளாக வாங்கினா மாட்டா அந்த ப்ராடக்ட்டுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் அமேசானில் நீங்கள் ஏசி வாங்கும்போது அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் தருவாங்க அதனால் ஏசி அமேசானில் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏசி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அஞ்சு வேரியன்ட் அஞ்சு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஸ்டார்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டில்லில் த்ரீ ஸ்டார் ஏசி ஒன் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஏசி ஒன் டென்ல த்ரீ ஸ்டார் திர்டாரசி டூ டன்னில் த்ரீ ஸ்டார் சிசி நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த எல்லா ஏசியிலுமே இருக்குது ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார்மனி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த ஏசிக்கான அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்